சரி, அடுத்த விருதாளரை குறித்து நாம பாத்திரலாம். இந்த விருதுக்குரியவங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முகத்துக்கு நேரா தெரியறவங்க கிட்ட நாம பேசலாம். மணிதா, முகம் தெரியாமல் எங்கோ இருக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய இதயத்திற்கும் இவர்களுடைய குரல் கேட்கும். கடந்த ஆண்டின் சிறந்த பண்பலை தொகுப்பாளர் யார்? எல்இடி திரையில் பார்ப்போம். கொங்கு மண்டலத்தை குரலால் கட்டி போட்டிருக்கும் வித்தைக்காரர், கன்வென்ஷனல் கட்டங்களுக்குள் அடங்காத கலாட்டா குரல் இவருடையது. இவரின் மோர் மொளகா முன்மதிய நேரத்தில் வீட்டில் இருப்பவர்களுக்கு பக்காவான பேச்சு துணை, வேலை பார்ப்பவர்களுக்கு பிரேக்கில் சந்திக்கும் டீமேட். சாருவின் ஷோவில் எதுவும் பேசலாம், எல்லாமே பேசலாம். முதல் நாள் காதலை கொண்டாடும் ஜாலிகேடியாக ஒலிக்கிறார். அடுத்த நாளை பாலியல் சீண்டல்களை சமாளிப்பது பற்றி பாடம் எடுக்கிறார். ஓ, இது லேடிஸ் ஒன்லி ஷோ போல என கொஞ்சம் யோசிக்கும் ஆண்களிடம் வாட்ஸ்அப் டியூட் கபாலி ஃபர்ஸ்ட் ஷோ அனுபவம் எப்படி என கை குலுக்குகிறார். இந்த வெரைட்டி விருந்தும் ஃப்ரெண்ட்லி குரலும் தான் சாரு ஸ்பெஷல். இதனாலேயே காலேஜ் போகும் டீனேஜ் குரூப் தொடங்கி வேலைக்கு போகும் நடுத்தர வயதினர் வரை எல்லாரும் இவர் ரசிகர்கள். குரல் மூலம் கோவை வாசிகளை கட்டி போட்டிருக்கும் சாருவை சிறந்த பண்பலை தொகுப்பாளராக அறிவிப்பதில் மகிழ்கிறது ஆனந்த விகடன். ஆர்ஜே சாரு, உங்களுக்கான தருணம் இது. நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணுமா? உங்க மன உணர்வு எப்படி இருக்கு? சோ, நான் ஸ்கூல் படிக்கும் போது பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்ட் கொடுப்பாங்க ஸ்கூல்ல. சோ அது வந்துட்டு 12th படிக்கும் போது எனக்கு கிடைச்சது. ஆனா அன்னைக்கு எங்க அப்பா அம்மானால ஸ்கூலுக்கு வந்து அதை பார்க்க முடியல. சோ அவங்க வர முடியலன்னு நாள பொண்ணுக்காக அங்க இருக்க முடியலன்னு அவங்க அங்க அழுதுட்டு இருந்தாங்க. சோ அன்னைக்கு நைட்டு அழுதுட்டே தூங்கும் போது சின்னதா மனசுக்குள்ள ஒரு தாட், எனக்காச்சும் ஒரு நாள் நம்ம இதை விட ஒரு பெரிய மேடையில் ஒரு விருது வாங்கணும், அதை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை இருந்தது. அந்த ஆசையை ஆனந்த விகடன் இன்னைக்கு எனக்கு நிறைவேற்றி வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கையை என் கையில் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்னோட ஃபுல் டீம் இங்கே இல்லை, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் திஸ் அவார்டு இஸ் டு யூ டீம் கோயம்புத்தூர். இந்த அவார்டை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஆகாஷ், மார்க்கோனி, அஜித், லாவண்யா, ஆனந்த், நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. மீ டூ, மீடியா, பெண்கள், இந்த பிரச்சனைலாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ பெண்கள் வாய்ப்பு கேட்குற இடத்துல மட்டும் இருந்தால் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். பெண்கள் வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கணும். அதுக்கு நிறைய பெண்கள் மீடியாவுக்கு வரணும். அண்ட் நீ சரியான பாதையில் தான் போகிற, இதை நீ தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை என் கையில் கொடுத்துருக்கீங்க. இது அந்த எல்லா பெண்களுக்கும், மீடியாவில் வரணுன்ற ஆசை இருக்கிற ஒரு ஒரு இளைஞனுக்கும் இது ஒரு நம்பிக்கையாக போய் சேரும். நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஆர்ஜே சாரு.